யாழில் திடீரென தீப்பற்றியறிந்த வாகனம். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் நியமனம். 10 நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். 2000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் இளநீர். யாழ்ப்பாண நகரின் மத்திய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கும் ஸ்டான்லி வீதிக்கும் இடைப்பட்ட வெற்றுக்காணி ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனமே இவ்வாறு எரிந்து நாசமாகியுள்ளது. இந்த நிலையில் வாகனம் ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. எனினும் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தியதோடு சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக அமெரிக்காவின் மூத்த ராஜ தந்திரியான எலிசபெத் கேத்ரின் ஹர்ஸ் நியமிக்கப்படுவார் என ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க செனட் சபையின் இந்த நியமனத்திற்கு இலங்கை அரசாங்கம் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானுக்கு பொறுப்பான முதன்மை துணை உதவி செயலாளராக கடமையாற்றி வரும் கேத்ரின் அமெரிக்க தூதரக பெர்லினில் மிசன் ஜெர்மனிக்கான பொது ராஜதந்திரத்திற்கான மந்திரி ஆலோசகராக கடமையாற்றியுள்ளார். மேலும் அவர் மூத்த வெளிநாட்டு சேவை உறுப்பினர் மற்றும் எலிசபெத் எஸ்சிஏயின் பாதுகாப்பு நாடு கடந்த விவகாரங்கள் மற்றும் உதவி அலுவலகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெற்று 10 நாட்களுக்கு பின் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக இந்திய தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை மீளப்பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இதனால் 10 நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட மீன்பிடி துறைமுகம் இன்று உற்சாகத்துடன் காணப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை வெளிக்கடை சிறையில் உள்ள 5 ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை செய்ய வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஐக்கிய அரபு ராஷ்டிரம் உட்பட பல நாடுகளில் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் இளநீருக்கு அதிக கேள்வி இருப்பதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இளநீர் ஒன்றின் விலை இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு அமைய 2000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதியை இலக்காக கொண்டு 2வது இளநீர் செய்கை கிராமம் முருதுவெல ரழுவ கிராமத்திற்கு அருகாமையில் நிறுவப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் நேற்று இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கு இளநீர் பயிரிடும் முதல் கிராமம் கடந்த ஆண்டு கீழ் முருதுவெளியில் ஆரம்பிக்கப்பட்டதோடு இவ்விரு கிராமங்களிலும் 10,000 இளநீர் மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இலங்கையின் இளநீருக்கு அதிக கேள்வி காணப்படுவதாகவும் மேலும் பல நாடுகளிலிருந்து எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இளநீருக்கு அதிக கேள்வி இருப்பதாகவும் விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. வாரத்திற்கு சுமார் 2,52,000 இளநீர்கள் நாட்டிலிருந்து ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது.